விதியே விதியே, என் செய்ய நினைத்தாய் என் வன்னிய சாதியை, என குறையாயோ. இன்றைய ட்விட்டர் பக்கத்திலே மருத்துவர் ஐயா அவர்களினுடைய ட்விட்டர் வரிகள் இது. விதி விதி என்று வருகிற அந்த துவங்குகிற அந்த வாசகத்தில் இன்றைய உள்ஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான தனியிட ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ட்விட்டரில் அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்கிற வினா நாடு முழுக்க எதிரொலித்தது. என் வன்னிய சாதியை, என் செய்ய நினைத்தாய் என் வன்னிய சாதியை என்று அவர் கவலை தொடர்கிற வண்ணம், விதியை நினைத்து குமுறுகிற வண்ணம் என்ன செயல் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பேச்சுவார்த்தையின் திசை எந்த கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கான இந்த வரிகளா என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், ஆரம்பத்திலே இருந்து இந்த பயணம் சரியான முறையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அறவழி போராட்டங்கள், உயிர் பலி, உயிர் தியாகம், இரத்தம் சிந்தி உருவாகி கோரிக்கை. இந்த கோரிக்கையை எதிரிலே இருந்து விமர்சிக்கிறவர்கள், போராட்டம் என்ற சுவடுகளை தெரியாதவர்கள், அறியாதவர்கள் விமர்சனம் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யானையை பார்த்த குருடர்களாய் சிலர் இருந்து கொண்டிருந்தாலும் கூட, அரசை பொறுத்தவரையிலே அரசினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவப் பெருமான் வழிவகுத்திருக்கிறார். அந்த வகையிலே பயணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மருத்துவர் ஐயாவின் மனம் நோகக்கூடிய அளவிற்கு அரசு நடந்து கொள்ளுமானால் இந்த பேச்சுவார்த்தையில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அரசே கொஞ்சம் கவனி, இது அறப்போராட்டத்தின் பவனி, இதை அடக்கிட நினைத்தால் ஒடுக்கிட நினைத்தால் கோட்டையில் உன் கொடி ஏறாது, எங்கள் கொள்கைகள் என்றும் மாறாது, எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய நோக்கம் சமூக மக்கள், 2.5 கோடி மக்களினுடைய உயர்வு வாழ்வு, அவர்களுடைய துயரத்தை இன்றைக்கு பங்கு போட நினைக்கிறவர்கள் வருக, ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் துயரங்களோடு விளையாட வேண்டும் என்று கருதுகிறவர்கள் யாராக இருந்தாலும், மருத்துவர் ஐயா மனம் நோகக்கூடிய அளவுக்கு வருந்தி விதியே விதியே, என்ன செய்ய நினைத்தாய் என் வன்னிய சமூகத்தை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமையை உருவாக்கினால் யாராக இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் நிலைத்த ஆட்சியினை கொடுத்துவிட முடியாது என்பதை காலம் பதில் சொல்வதோடு மட்டுமல்லாமல், சாதியிலே பாதியாக இருக்கக்கூடிய தமிழக மாநிலத்திலே சாதியிலே பாதியாக இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய கோபக்கணல் அக்னி ஜுவாலையாய் எழும்பும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை.